கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மிளகத்தூள் பார்க்குறோம்ல, யாரெல்லாம் கண்ணில் காரத்தை உணர்ந்துக்கிறீங்க? இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு நீங்கள் அப்படி போனீங்கன்னு வச்சிங்களேன், கண் எரியும் பார்த்துக்கிறீங்களா? இப்போ கண் எரிஞ்சதை பார்த்தீங்களா, உணர்ந்தீங்களா? பார்த்தேன்னு சொல்ல முடியுமா? ஆனால் மிளகத்தூள் பார்த்தீங்களாண்ணா, மிளகத்தூள் பார்த்துக்கிறீங்க, மிளகாவை பார்த்துக்கிறீங்க, ஆனால் காரத்தை கண்ணில் உணர்ந்துக்கிறீங்க. இது வித்தியாசமாக இதில் நாக்கில் தானே உணரணும் காரத்தை, கண்ணில் எப்படி உணர்ந்தீங்க? எப்படின்னா கேட்டிங்களா, நாம் எப்படி காரத்தை உணர்வோமோ அப்படித்தான் நம்ம காரத்தை உணர்ந்த ரெண்டு பேர் நமஸ்காரம் ஆனாங்களா, அந்த நம்ம நமஸ்காரன்ட்டு உடம்பு வச்செல்லாம் மாற்றி விட்டாங்க. இப்போ கடவுளை பார்க்க முடியுமான்னு கேட்டால் நான் என்ன சொல்லணும், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்டவர் அப்படின்னா சூன்யத்தை தரிசித்தவர்ன்றாங்க, தரிசனம்னா காட்சி இருக்குதுன்ற மாதிரி இது. ஆனால் அங்கே காட்சி இல்லை, என் கண்ணை வச்சுன்னு காட்சியை பார்க்கலாம், காட்சியை பார்க்காம இருக்கலாம். ஆமாம் தானே, காட்சியை பார்க்காம இருக்கலாம், முடினா பார்க்காம இருக்க போகிறேன்னு சொல்லாமா சொல்கிறதா? கண்ணு திறந்து வச்சுன்னு முடினா தெரியுமா என்ன, நானும் தான் கண்ணுக்கு முடியணும், கடவுள் தான் பார்க்குறேன், சொல்லாமா சொல்கிறதா? நான் கண்ணை திறந்து வச்சுன்னு காட்சி இல்லாமல் இருக்கிறேன்னு நான் சொல்கிறேன், அது ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற? நான் சொல்கிறது கண்ணை முடிக்கா ஒருத்தர் வந்து அது கடவுள் கண்ணன்ட்டு பேர் சொல்லலாம், அவர் இல்லை இப்போ ஒரு 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 நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனே நம்பர், ஒரு அவர் வழி வழியாக சைவம் தான் சரின்ற மாதிரியா நாள். இன்னும் அவரும் நான் சொல்கிறது இங்கேருந்து ஒரு 10 வருஷம் 2024 அது ஒரு 14 வருஷம் ஆகுது நான் இங்கே வந்து. என்ன அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் சொல்கிறேன் கதை. அவர் வந்துட்டு என்ன தேயு வாயு அப்படி அப்பு அப்படிலாம் சொன்னேன், நான் தண்ணி காற்று மண் நெருப்புன்னு சாதாரணமாக சொல்லுவேன். எது புரியுது உங்களுக்கு, காற்று புரியுதா வாயு புரியுதா? காற்று தொல்லைன்னு யாருக்கிட்டே நம்ம போய் சொல்ல முடியும், டாக்டர்கிட்ட வாயு தொல்லைன்னு சொல்லுவோம். வாயுனா எதை சொல்லுவோம் நம்ம, வாயு தொல்லைன்னு எதையா சொல்லுவோம், அது அப்படி சொல்லி சொல்லுன்றார் அவர். இருக்கட்டும், அப்போ கடவுளை உணர முடியுமானா? உணர முடியும். அதை பார்க்குறது காண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. பேசுவாரா கடவுள் நம்மளை கூடலாம் கேட்பாங்க, என்னெல்லாம் கேட்டுக்கிறாங்க, ஏன் ஏன் உனக்கு தான் கடவுள் தெரியுமே, நேராக அந்த ஆள்கிட்ட காசு வாங்கிக்க வேண்டியது தானே, அந்த பிரிண்டிங் மிஷின்லாம் அந்த அளவுச்சு இல்லை. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு, அண்ட சராசரமும் ஆட்டி படைக்கிற கடவுள்கிட்ட என்ன இல்லைன்னா, அந்த சம்பிரதாய பேதம்னு ஒன்று கடவுள்கிட்ட இருக்குது. நாம் செய்கிற மாதிரி அவர் செய்ய முடியாது. கடவுள் ஆண் இல்லை பெண் இல்லை, நான் ஒரு ஆணாக இருக்க முடியும், கடவுளால் அப்படி இருக்க முடியாது. நான் ஒரு பெண்ணாக இருக்க முடியும், கடவுளால் அப்படி இருக்க முடியாது. ஏன் நீங்கள் அப்படிலாம் இருந்தால் அதை அழிக்க பார்ப்பீங்க, அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்து. யார ஒரு பொருளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க சொல்லு, ஆளுக்கு அபகரிச்சின்னு போயிடுவீங்க, கூட்டமாக போய் சுற்றி என்ன பண்ணுவீங்க, மூடி எடுத்துப்பீங்க. அது ஒரு பொருள் இல்லை, வெற்றிடமாக இருக்குது, சூன்யமாக இருக்குதுன்னா உங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியல. ஏன்னா ரொம்ப காலமாக நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்க, பாம்பை கும்பிட்டீங்க, மண்ணை கும்பிட்டீங்க, நெருப்பை கும்பிட்டீங்க, சூரியனை கும்பிட்டீங்க, எல்லாத்துக்கு அப்புறமா அவருக்கு தூதுவராக வந்தவர்களெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டிங்க. என்ன சொல்கிறது வந்தவங்களெல்லாம் இப்போ என்ன கும்பிட்றீங்கன்னா, நம்ம ரெண்டு பேரும் நம்ம இங்கே நிஜமாக இருக்கிறோம், எனக்கு பாத பூஜை பண்ணுறதோ இல்லை கட்டி பிடிக்கிறதோ எனக்கு மாலை போகிறதோன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஏற்படுற ஒரு உறவு இது, இது ஒரு சந்தர்ப்பம். இது கடவுள் வழிபாட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த கலாச்சார ரீதியாக இந்து மதத்துலேயும் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா மத மதத்துக்கு வேறு வேறு மோதிரம் மாற்றிக்கிறது ஒருத்தர், ரிஜிஸ்டர் பண்ணுறது ஒருத்தர், தாலி கட்டுறது ஒருத்தர், தாலி கட்டுறது வித விதமாக இருக்குது, தாலியிலேயே 64 தாலி 70 தாலி இதுன்றான், டைப் டைப்பாக இருக்குது. ஏன்னா அது ரெட்டை தாலி, ரெண்டு முகம் வச்ச தாலி, தொப்பை தாலி, விநாயகர் தாலி, சிவன் தாலி, லிங்கத்தாலி, இது மாதிரி தாலியிலேயே டிசைன் சொல்கிறேன். மோதிரம் கல்யாணம் மாத்திரம் கூட ஒரே மாதிரி என்ன கிடையாது, அந்த லாங் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுன்னு போகிறதுன்னு ஒன்று இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? முட்டி போட்டு தான் மோந்திரம் போடணுன்னு ஒன்றுக்குது, அங்கே முட்டி போடாமல் மோந்திரம் போடுறதுன்னு ஒன்றுக்குது, எல்லோரும் ஒரே மாதிரி மோந்திரம் போடுறதே இல்லை. இன்னும் சில பேர்லாம் அக்கா தங்கச்சியில் விட்டு தாலி கட்ட சொல்கிறதெல்லாம் இருக்குது, டைப் டைப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சொல்கிறேன், ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. இந்த மாதிரி கடவுள் ஒன்று இருக்குது, அது வெற்றிடமாக இருக்குது, அதை உன் கண்களால் உணர முடியும், அப்படி தான் நான் சொல்ல முடியும். பார்க்க முடியுமானா சமயத்தில் பேசும்போது பார்க்கலாம் கூட சொல்லியிருப்பேன், கடவுளை பார்க்க முடியும்னு சொல்லியிருப்பேன், பார்க்க முடியும்னு அன்றைக்கி நீ வீடியோவில் பேசி டக்கு நாங்கள் ரெண்டு மட்டும் கட் பண்ணி
கடவுளை பார்க்கலான்னு சொல்லி நீ இன்னும் கதையெல்லாம் அடிக்கிற இப்போ எப்படி பார்க்க முடியாதுன்றேன்னா போயிட்டோம். கடவுளை பார்த்தா பிரச்சனை முடிஞ்சிடும். நினச்ச பேர் நிறைய பேர் கடவுளை புரிஞ்சுன்னா கடவுளை பார்த்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். பிரச்சனைலாம் முடியாது. கடவுள் பார்க்காம கூட பிரச்சனை முடிச்சிக்கலாம். கடவுள் பார்க்காம கூட என்ன பண்ணலாம், பிரச்சனை முடிச்சிக்கிறதுக்கு நான் சிந்திக்கிற விதம் தான், கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் கடவுள் பார்த்தியான்னா சிந்திக்கிற விதம் படிப்படியாக மாறும், தெளிவாயிடுவேன். எது உண்மைன்னு புரிஞ்சிச்சானா ஆளாளப்பட்ட கடவுளே ஒன்றும் இல்லாமக்கிறான், நமக்கு எதுக்கு திமிருன்னு சாதாரணமாயிடுவேன். அப்போ கடவுளை காண முடியுமான்னு பதில் என்னன்னா, இதெல்லாம் பார்க்கணும், வேறு வழி இல்லை. கடவுளை உணர முடியும், பார்க்க முடியும்னா அதை சொல்லிக்கலாம், சொல்லிக்கலாம் தானே. காரத்தை கண்ணால் உணர முடியும்னாக்கா உணர்ந்தவங்களுக்கு தான். நீங்கள் போய் மிளகுத்தூள் பார்த்துட்டு எவ்வளோ காரமாக்குதுன்னு கண்ணு தந்து வச்சுன்னு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். குழம்பு செஞ்சுட்டு அது ஆவி வருது இல்லை, அதை பார்த்து கண்ணை பார்த்துட்டு ஓகே காரமாகுது. சில பேர் குழம்பு வாசனை வச்சு உப்பு கண்டுபிடிப்பாங்க. உப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டால் வாசனை அதிகமாகிடும். இந்த கோழி திருட்டு கோழிலாம் செய்வாங்க, உப்பு போடாமையே செய்வாங்க. பக்கத்து வீட்டு கோழிங்கெலாம் வந்து சின்ன கிராமத்துங்களில் இதெல்லாம் நடக்குது தான். இதை வச்சு தான் சொன்னான், கூரை ஏறி கோழி பிடிக்காத வைகுண்டம் போக முடியுமான்ட்டு. கோழி வந்து மேயிற கோழியை பிடிச்சி அடித்து உப்பு போடாமல் சமைச்சா வாசனை பக்கத்து வீட்டுக்கு போகாதுன்ட்டு உப்பு போடாமல் சமைக்கிறவங்களும் உண்டு. இப்போ வாசனை வந்து உப்பு போடாமட்டின்மே பட் நக்கியே பார்க்காம மோந்து மோந்து பார்த்துருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாமன்னா அதுவும் இல்லை. சிலருக்கு தான் அது கைவரப்படுறது. பட் கடவுளை உணர்றதுக்கு ஜாதியோ மதமோ மொழியோ உணவோ கட்டுப்பாடு இல்லை. தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்டால் என்ன பண்ணிட்டு போயிடுவான், சொல்லிட்டு போயிடுவான். ஸோ கடவுளை எல்லாராலையும் உணர முடியும், காண முடியுமானா காண முடியனே நீங்கள் வச்சுக்கலாம். பதில் குழந்தைத்தனமானது இல்லை, ஆனால் அது குழந்தைத்தனமானதாகவும் நீங்கள் யோசிச்சுக்கணும், அவ்வளோதான். இந்த சொல்லும் குழந்தைங்களாம் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறேன்னு அவ்வளோ இப்படி காட்டும். அது குழந்தை வந்து உண்மையிலேயே நம்ம மேலே பாசமாக இருக்குது. அது வந்து இப்படி காட்டுதுன்னா அதுக்கு அப்படி தான் முடியும், அதுதான் அதுக்கு அர்த்தம். சில பேர் கவிதை எழுதியிருப்பான், கடல் நீரும் வெற்றி போனாலும் வெற்றி போகும் என் காதல் நாவாது, வெற்றி போ வெற்று வற்றி போவாதுன்னு சொல்லுவான். 35-40 வயசில் செத்தும் போயிடுவான். கடல் தண்ணி அப்படியே தான் இருக்கும், ஆள் எங்கே இருப்பான். நீங்கள் கவிதை படிச்சு இந்த மாதிரி வெத்தவது உத்தாது நீ என்ன ஆச்சுன்ட்டு சொல்லும். கவிதை சொல்லும்போது எப்படி சொல்லுவான், வானத்து நட்சத்திரங்களை விட இந்த காற்றை விட இந்த கடலை விட என் காதல் பெருசு. ஆமாம் தெரியும், திரும்பி பார்த்தவே விட மாட்டான், திரும்பி பார்க்கறதுக்கு விட மாட்டான். அதான் பெருசு காதல். அவனுக்கு காதல் பெருசுன்னா திரும்பி பார்க்கறதுக்கு ஒன்று தானே, ஏன் திரும்பி பார்க்குறேன்னு சண்டைக்கு வருவான். இதெல்லாம் காதல் பெருசுன்னு வர சொல்லிப்பான். அதில் பார்த்து நந்துங்க கடவுளை காண உணர அனுபவிக்க முடியும். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.